சித்த நிலையை அடைந்தவர்கள் காவி உடுத்தி நெற்றியில் விபூதி தரித்து சதா தியான நிலையில்தான் இருப்பார்கள் என்று ஒரு விதியும் இல்லை. தத்துவம் மறந்து, தன்னையும் நான் மறந்து, நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து என்ற நிலையில் கூட இருப்பார்கள். தினசரி குளிக்காமல், மூன்று வேளை உணவு உண்ணாமல், ஆடை உடுத்தாமல் தன்னிலை மறந்திருக்கும் சித்தர்களும் சாமானிய மனிதர்கள் அல்ல. இந்த நிலையில் பல சித்தர்கள் நம் மண்ணில் வாழ்ந்துள்ளனர், இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சித்தர்தான் கன்னியாகுமரி மாயம்மா தேவி. அம்மாவின் சரித்திரம் ஆச்சரியமூட்டுவது, ஆழ்ந்த சிந்தனையை தருவது. ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைக்கும் அனைவரும் அண்டி செல்ல வேண்டிய இடம் அன்னை மாயம்மாவின் திருப்பாதம். நீலத்திரை கடல் ஓரத்திலே நித்தம் தவம் செய்யும் குமரி அன்னை என்பது தமிழ் கவிஞர் பாரதியின் வாக்கு. இந்து தர்மத்தின் பெருமைகளை வெளிநாட்டவருக்கு அறிவிக்க வேண்டி குமரி அன்னையிடம் வந்தார் ஆன்மீக செல்வர் விவேகானந்தர். வந்து முக்கடல் கூடும் இடத்தில் முளைத்த பாறையின் மீது மௌனத்தவம் இருந்தார். வீரராய் திரும்பினார். இந்த உண்மை வரலாறு இந்த நூற்றாண்டில் நடந்தது. இத்தனை பெருமைமிகு குமரி அன்னை கோவிலின் தெற்கே மதில் சுவரை ஒட்டி ஒரு பெரிய மணல் பரப்பு உண்டு. அதில் ஆதிசங்கரர் அமர்ந்திருக்கும் மண்டபம் தெற்கு நோக்கி இருக்கிறது. அம்மண்டபத்தின் வலதுபுறம் கைப்பிடி சுவரை ஒட்டி தரை மட்டத்திற்கு ஓலை குடில் ஒன்று உள்ளது. அதுதான் இன்று லட்சக்கணக்கான பக்தர்களின் தெய்வமாக விளங்கும் அன்னை மாயம்மாவின் இருப்பிடம். குமரி அன்னையின் நேர் பார்வையின் கீழே உள்ள கடலை ஒட்டிய பகுதியை காயத்ரி தீர்த்தம் என்பர். அந்த பகுதியில் பெரிய சிறிய பாறைகள் உண்டு. பொழுது விடிந்ததும் அதை சுற்றியுள்ள இடங்களில் குவிந்து கிடக்கும் குப்பைகளை பொறுக்கிக் கொண்டிருப்பார் அன்னை மாயம்மா. பழைய பேப்பர், வாழைச் சருகுகள், எச்சில் இலை, கந்தல், பழைய சாக்கு, இப்படி பல. அம்மாவின் பின்னே செல்லும் சீடர் ராஜேந்திரன், வாரணாசியில் இருந்து வந்த யோகி, மற்றொரு பக்தர் கோபிநாதன் ஆகியோர் குப்பைகளை ஒரு கூடையில் சேகரித்துக் கொண்டே இருப்பார்கள். கூடையில் குப்பைகள் நிரம்பி வழிந்ததும் கடல் நீரின் ஸ்பரிசம் படாத பாறை சரிவில் ஒரு இடுக்கில் அதை கொட்டுவார்கள். பின்னர் அன்னை மாயம்மா கடற்பாசிகளை, செத்த நண்டுகளை, கிளிஞ்சல்களை பொறுக்கி குவிப்பார். அவை சீடர்களின் கூடையில் சங்கமமாகும். காலை 10:30 வரை இந்த வேலை தொடர்ந்து நடக்கும். ஆனால் இதற்கும் மணிக்கணக்கிற்கும் சம்பந்தம் கிடையாது. குப்பைகளின் அளவை பொறுத்தது அது. மாயம்மா குப்பைகளை பொறுக்குவதை ஒரு கர்மமாகவே செய்திருக்கிறார். ஏனென்றால் கல்லின் இடையே, பாறைகளின் இடையே சிக்கித் தவிக்கும் பழைய கோணிகளை கூட வழிந்தெடுத்து குப்பை கூடத்தில் போடுவார். குப்பைகள் அம்பாரம் போல குவிந்ததும் அதில் தீயை மூட்டுவார் அம்மாவின் சீடர் ராஜேந்திரன். தீ மெல்ல பரவியதும் இரண்டு இரும்பு கோள்களால் குப்பைகளை கிளறி கொடுப்பார்கள் சீடர்கள். தீ வேகமாக பரவி உயர்ந்து வளரும். பின்னர் குப்பைகள் சாம்பலாகும். மாயம்மாவோ தீ எரிந்து கொண்டிருக்கும் இடத்திலிருந்து அப்பால் ஒரு பாறையில் கால்கள் இரண்டையும் மடக்கி உட்கார்ந்திருப்பார். பரந்த கடலை நிர்மாலமாக பார்த்து கொண்டிருப்பார். இந்த காலகட்டத்தில் அவரின் வயது 70 முதல் 80 வரையில் இருக்கும். நரை விழுந்த குட்டையான மயிர்கள் காற்றில் அசைய பொக்கவாயை மென்று கொண்டிருப்பார். சில சமயம் தனக்குத்தானே பேசிக்கொண்டும் இருப்பார். அம்மாவை ஒருமுறை பார்த்ததும் அவர் ஆன்மீகவாதி என்றோ, தெய்வத்தன்மை பொருந்திய ஆன்மா என்றோ, ஜீவன் முக்தி என்றோ யாரும் கண்டுபிடித்துவிட முடியாது. யாராலும் புரிந்து கொள்ள முடியாத அந்த தோற்றத்தை கொண்டவர் என்பதாலோ என்னவோ அவர் மாயம்மா என்று அழைக்கப்பட்டார். குப்பைகள் சாம்பலாகி கொண்டிருந்தன. சீடர் ராஜேந்திரன் அம்மாவின் அருகில் வந்தார். மேலே இருந்த சட்டையை கலற்றினார். அம்மா இடுப்பில் இருந்த ஆடையை அவிழ்த்து ராஜேந்திரனிடம் கொடுத்தார். மெல்ல நடந்து சென்று கடல் நீரில் இறங்கினார். அந்த இடம் சங்கிலித்துறை என்று பேச்சு வழக்கில் அழைக்கப்படும் துறையின் இடதுபுறம் உள்ளது. சிறிய கல் மண்டபத்தை ஒட்டிய பகுதி அது. அம்மா குளிக்க இறங்கிய இடம் பாறைகள் நிறைந்த பகுதி. சாதாரண மனிதர்கள் யாரும், ஏன் கன்னியாகுமரி மீனவர்கள் கூட இறங்க அஞ்சும் இடம் அது. காலை வைத்தால் இந்த இடம் வழுக்குமா வழுக்காதா, இந்த இடத்தில் ஆழம் அதிகமா இல்லையா, இங்கு நீரோட்டம் உண்டா இல்லையா என்ற ஆராய்ச்சியெல்லாம் அம்மாவுக்கு எப்போதும் இருந்ததே இல்லை. பழகிய பாதையில் மாலை நேரம் நடப்பது போல கடல் பகுதியில் இறங்கி நடந்து செல்வார். அப்படி நடந்து செல்லும் போது குனிந்து அலைகளுக்கு விளையாட்டு காட்டிக்கொண்டே கிளிஞ்சல்களையும் பொறுக்குவார். சில சமயம் நீரில் மூழ்கி வெளியே வருவார். அப்போது கிளிஞ்சல்களும் பாசிகளும் அவர் கையில் இருக்கும். செத்த நண்டுகளும் மீன்களும் கூட இருக்கும். அவற்றையெல்லாம் பொறுக்கி கரையில் விட்டெறிவார். கரையில் காத்திருந்த ராஜேந்திரன் அவற்றை எடுத்து தன் கூடையில் போட்டுக் கொள்வார்.
சில முறை அம்மாவே கரைக்கு வந்து பாசிகளையும் கிழிஞ்சல்களையும் தாமே கூடையில் போடுவார். இதன் அர்த்தம் யாருக்கும் தெரியாது. கடல் நீரில் வழுக்கும் சிறிய பாறையில் காலை வைத்து அடுத்த பாறையில் தாண்டுவது அந்த வயதுக்கு ஆச்சரியமான செய்கையாகத்தான் இருக்கும். அம்மா நீண்ட நேரம் நீராடிக் கொண்டிருப்பார். நீரில் மூழ்குவார். பின் எழுந்து கையில் உள்ள கந்தலை கசக்கி பிழிவார். அதை நீரில் மறுபடியும் முக்கி பின் எடுத்து பிழிந்து கசக்கி பிழிந்து என இந்த செய்கையை அலுப்பில்லாமல் பலமுறை செய்து கொண்டே இருப்பார். சீடர் ராஜேந்திரன் பொறுமையாக கரையில் நின்று கொண்டிருப்பார். அம்மா கரைக்கு வந்ததும் அவர் கையில் ஒரு துண்டை கொடுப்பார். உடலை துடைத்துக் கொள்வார் அம்மா. சீடரும் அதற்கு உதவுவார். பின்னர் பனியனை அம்மாவின் கையில் கொடுப்பார். அம்மாவும் போட்டுக்கொள்வார். கௌபீனத்தை கொடுப்பார், கட்டிக்கொள்வார். இடுப்பில் சிறிய ஆடையை கட்டிக்கொள்வார். காலை உணவு ஆரம்பமாகும். உணவு கன்னியாகுமரியில் உள்ள மீனாட்சி பவன் உணவு விடுதியில் இருந்து வரும். அதற்குரிய செலவை அவருடைய பக்தர் தூத்துக்குடி தொழிலதிபர் ராஜமாணிக்கம் எடுத்திருந்தார். ஒரு எவர் சில்வர் தட்டில் பச்சரிசி சோறை போட்டு குழம்பை ஊற்றி பிசைந்து அம்மாவுக்கு ஊட்டுவார் ராஜேந்திரன். அம்மா தட்டில் இருந்த உணவை கை நிறைய வாரி எடுத்து சீடருக்கும் ஊட்டுவார். இவ்விருவரையும் சுற்றி சுமார் 20 நாய்கள் இருக்கும். குட்டிகள் கால் உடைந்தவை, சிறங்குடையவை, அருவறுப்பானவை, இப்படி பல. அம்மா நாய்களுக்கும் சோற்றை உருட்டி போடுவார். அருகில் இருந்த வாரணாசி யோகி அம்மாவிடம் கையை நீட்டி சோரை வாங்கி உண்பார். இதற்கிடையில் சில பக்தர்கள் பழம், பன் போன்ற உணவுப் பொருட்களை அம்மாவிடம் கொடுப்பார்கள். அவற்றை நாய்களுக்கு போடுவார். மீதியை சுற்றி நிற்பவர்களிடம் கொடுப்பார். அதை அவர்கள் பிரசாதமாக வாங்கிக் கொள்வார்கள். உண்டு முடிந்ததும் அம்மாவின் கையையும் வாயையும் கழுவிவிடுவார் ராஜேந்திரன். குடிக்க நீரும் கொடுப்பார். அம்மா பாதி நீரை குடித்துவிட்டு மீதியை அவருக்கு கொடுப்பார். அன்றாடம் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் இது. இந்த செய்கைகள் முடிந்த பிறகு அம்மா தன் குடிலில் போய் இருப்பார் அல்லது கடற்பாறையில் படுத்துக் கொள்வார். சுற்றிலும் சீடர்கள் மௌனமாக அமர்ந்திருப்பார்கள். இப்படி குப்பைகளை சேகரிப்பது, எரிப்பது என்பதற்கெல்லாம் இவ்வளவு நேரம் என்ற கணக்கே இல்லை. இதைப் போலவே அம்மா காலையில் எழுந்திருப்பதற்கும் மாலையில் உறங்குவதற்கும் கூட குறிப்பிட்ட நேரம் கிடையாது. காலை 6 மணிக்கு எழுந்திருக்கலாம், 7 மணிக்கும் எழுந்திருக்கலாம். இரவு உறங்கப் போவதும் அப்படித்தான். 8 மணிக்கு உறங்குவதுண்டு, 12 மணி வரை விழித்திருப்பதும் உண்டு. 15 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மாவை பற்றி கன்னியாகுமரி மக்களிடம் கேட்டால் அவர் தெய்வத்தன்மை பொருந்திய ஆன்மா என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர் கைராசி உடையவர் என்ற மதிப்பு கன்னியாகுமரி கடைக்காரர்களிடம் உண்டு. அங்குள்ள மக்கள் அவரை மனவியாதி பிடித்தவர் என்றே கருதினர். அந்த காலகட்டத்தில் குப்பைகளை எரிப்பது, நாய்களை பராமரிப்பது, உணவு ஊட்டுவது போன்ற செய்கைகளுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லை, வெறும் பைத்தியக்காரத்தனம் என்றுதான் அப்பகுதி மக்கள் எண்ணினார்கள். 1965களில் அம்மா கோவில் சந்நிதி வாசலில் நாய்கள் புடைசூழ சுற்றித் திரியும் ஒரு பிச்சைக்காரி, அவ்வளவே. ஆனாலும் சிலர் கேட்காமலேயே அவருக்கு ஏதாவது கொடுத்துவிட்டு செல்வார்கள். கொடுத்தவர்களுக்கு நன்றி செலுத்துவது போல எந்த செய்கையும் அம்மா செய்ததில்லை. அந்த காலகட்டத்தில் அவர் பெயரில் எந்த சமாஜமும் கிடையாது. அவர் தங்குவதற்கு ஓலை குடிசையோ, உறங்குவதற்கு கட்டிலோ கிடையாது. உணவிற்கு ஏற்பாடு செய்ய பக்தரும் கிடையாது. உணவு ஊட்டி பராமரிக்க சீடர் ராஜேந்திரனும் கிடையாது. அம்மா குப்பைகளை சேகரிக்க செல்லும் போது கோபிநாத்தும் யோகியும் கிடையாது. கன்னியாகுமரிக்கு வரும் பயணிகளின் பார்வை கூட முழுவதுமாய் அம்மா மேல் பட்டது கிடையாது. அவரை அப்போது யாரும் புகைப்படம் எடுத்து தன் வீட்டில் மாட்டிக்கொள்ளவில்லை, வழிபடவும் இல்லை. ஆனால் ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு அவரை ஒரு அவதாரமாக நினைத்து அருள் பெற வரும் கூட்டம் அதிகமானது. பழங்களை, உணவுப் பொருட்களை வைத்துக் கொண்டு அம்மா சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள் என்று கூறி இறைஞ்சி அவர் கால்களில் விழுகின்ற பக்தர்களின் கூட்டமும் பெருகியது. யார் இந்த மாயம்மா? அவரின் பூர்வீகம் எங்கே? அவரின் வயதுதான் என்ன? அவர் கன்னியாகுமரி கடற்கரையில் என்ன செய்து கொண்டிருந்தார்? இத்தனை பக்தர்கள் அவரை பார்க்க வருவது எதனால்? இந்த கேள்விகளுக்கான விடையை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.